வணக்கம். செய்திகள் வாசிப்பது தாரணி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் இன பிரச்சினைக்கு சமஷ்டியின் அடிப்படையில் தீர்வு வழங்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசாமந்தன் தெரிவிப்பு. பாதுகாப்பு படையினரை அரசாங்கம் காட்டிக் கொடுப்பதாக தெரிவித்து வரும் குற்றச்சாட்டினை இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நிராகரிப்பு. ராணுவம் அபகரித்துள்ள தமது காணிகளை வழங்க வேண்டும். வவுனியாவில் கவனயீர்ப்பு போராட்டம். போரினால் பாதிக்கப்பட்ட நாட்டை கட்டியெழுப்புவதற்கு முழுமையான பங்களிப்பு செய்ய முன்வர வேண்டும் என புலம்பெயர் சமூகத்திடம் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கெரி ஆனந்தசங்கரி அழைப்பு. அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். தொடர்வது விரிவான செய்திகள். பாதுகாப்பு படையினரை அரசாங்கம் காட்டிக் கொடுக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக எதிரணி தெரிவித்து வரும் குற்றச்சாட்டினை இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன நிராகரித்துள்ளார். கொழும்பிலுள்ள பாதுகாப்பு அமைச்சின் தலைமையகத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு உயர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். ராணுவம் உட்பட அரச படையினரை காட்டிக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ளதுடன் படையினரின் கௌரவத்தை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். படையினரை காட்டிக் கொடுப்பதற்காகவே காணாமல் போனோர் அலுவலகம் அமைக்கப்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை நிராகரித்த நிலையிலேயே இலங்கை அதிபர் இவ்வாறு கூறியுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டுவந்து நாட்டில் நிரந்தர சமாதானத்தை கட்டியெழுப்பிய ராணுவம் உட்பட அரச படையினரை பழிவாங்க தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவர் தலைமையிலான கூட்டு எதிர்க்கட்சியினர் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றனர். அதுமாத்திரமன்றி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கையொன்றில் அரசாங்கத்தின் உத்தேச காணாமல் போனோர் பணியகம் ராணுவத்தை பழிவாங்குவதற்கான நிறுவனம் என்றும் குற்றம் சாட்டியிருந்த நிலையிலேயே இந்த பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றுள்ளது. அரசியல் லாபங்களுக்காக படையினரை முன்வைத்து சிலர் பிரசாரம் செய்து வருவதாகவும் படையினரை பலப்படுத்தவும் அவர்களுக்கான நலன்புரி சேவைகளை மேலும் விஸ்தரிக்கவும் தற்போதைய அரசாங்கம் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். போரினால் பாதிக்கப்பட்ட நாட்டை கட்டி எழுப்புவதற்கு தொழில்நுட்ப புலமைசார் அறிவை வழங்கி முழுமையான பங்களிப்பு செய்ய முன்வர வேண்டும் என புலம்பெயர் சமூகத்திடம் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கெரி ஆனந்தசங்கரி அழைப்பு விடுத்துள்ளார். பிரத்யேக விஜயமொற்றையை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்த கனேடிய லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கெரி ஆனந்தசங்கரி கொழும்பு மற்றும் வடபகுதிகளுக்கு சென்று மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்தார். இதன் ஒரு பகுதியாக அவர் கடந்த 19ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமையகத்தில் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்து யாழ் குடாநாட்டின் நிலைமைகளை கேட்டறிந்து கொண்டார். இளைஞர்கள் இங்கே வந்து வேலை செய்யிருக்கார்கள். அது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு திட்டம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நாலேஜ் டிரான்ஸ்ஃபர், அங்கே இருக்கிற நாலேஜ் இங்கே வந்து வர்றதுக்கு, அதே நேரம் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு இருக்கிறதுக்கும் அது நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்று நான் நம்புகிறேன். அதுக்கு மிக முக்கியமான ஒரு சப்போர்ட் இங்கே இருக்குது. சமஷ்டி அடிப்படையில் தீர்வு வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராசம்பந்தன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு இடத்தில் தீர்வை கேட்கின்றோம். வடகிழக்கு இணைந்திருக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். எவனுடைய மக்களுடைய இறமையின் அடிப்படையில் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு மக்களுடைய அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அதிகாரங்கள் பயிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று கேட்கின்றோம். மத்திய அரசாங்கத்துடைய தலையீட்டினாலேயோ அல்லது மத்திய அரசாங்கத்துடைய நியமனத்தின் காரணமாகவோ ஆளுநர் போன்றவர்கள் மூலமாக எவ்விதமான தலையீடும் ஏற்படாமல் அமைச்சத்துவை தலைமைகளை கையாளக்கூடிய நிலைமை இருக்க வேண்டும் என்று கேட்கின்றோம்.
மட்டக்களப்பு வெள்ளாவெளி பகுதியில் ஒரே குடும்பத்தினை சேர்ந்த மூவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு வெள்ளாவெளி காக்காசிவட்டி பிரதேசத்திலேயே இந்த சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. பெண் ஒருவர், அவரின் சிறிய மகள் மற்றும் தந்தையாகிய மூவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் 24 வயதுடைய பெண் ஒருவரும், 1.5 வயதுடைய மகள் மற்றும் 56 வயதுடைய தந்தையாகிய மூவரின் சடலங்களே மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். பிரதேசவாசிகளால் கிடைக்கப்பெற்ற தகவலிற்கு அமைவாகவே அவர்கள் வசித்து வந்த வீட்டிற்கருகில் உள்ள கிணற்றிலிருந்து குறித்த சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் கணவர் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வெள்ளாவெளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ராணுவம் அபகரித்துள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி வவுனியாவில் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காணி பிரச்சினையில் அரசியல் நாடகம் வேண்டாம் என கோரி ஜனநாயகத்திற்கான வடக்கு இளைஞர்களால் வவுனியாவில் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காணி பிரச்சினையில் அரசியல் நாடகம் வேண்டாம் என கோரி ஜனநாயகத்திற்கான வடக்கு இளைஞர்களால் வவுனியாவில் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் வவுனியாவில் அமைந்துள்ள ராணுவ முகாமிற்கு முன்பாக இடம்பெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வாய்களை கருப்பு நிற துணிகளால் கட்டியவாறு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். ராணுவம் மக்களின் காணிகளை அபகரித்துள்ளமையினால் வடபகுதி மக்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவிப்பதுடன் முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். போரிற்கு பின்னர் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் தற்போதைய நல்லாட்சி அரசாங்கமும் தெரிவித்த போதிலும் தமது காணிகள் வழங்கப்படாமையினால் தாம் வீதிகளில் இறங்கி போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு பின்னர் யுத்தத்தை நிறைவேற்ற பொழுதும் யுத்தத்தின் பின்னர் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட பொழுதிலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எங்களுடைய காணிகள் எங்களிடம் வழங்கப்படும், நாங்கள் சுதந்திரமாகவும் நிம்மதியாக வாழ முடியும் என்று கூறினார்கள். ஆனால் இன்றும் நாங்கள் நாடோடிகளாகவும் வீதிகளில் இறங்க வேண்டிய நிலைக்கு தள்ளியிருப்பது இந்த அரசாங்கம் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம். தொடர்வது வெளிநாட்டுச் செய்தி. முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் ஓராண்டு நினைவையொட்டி ராமேஸ்வரத்தில் அவரது உருவசிலை திறந்து வைக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 1வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ராமேஸ்வரத்தில் அவருக்கு தேசிய நினைவகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டதுடன் சிலையும் திறந்து வைக்கப்பட்டது. அப்துல் கலாமின் 1வது ஆண்டு நினைவு தினம் நாடெங்கிலும் அனுசரிக்கப்பட்ட நிலையில் கலாமின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட ராமேஸ்வரம் அருகே உள்ள நினைவிடத்தில் மத்திய அமைச்சர்கள் வெங்கைய நாயுடு, மனோகர் பாரிக்கர் உள்ளிட்ட பலர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து அங்கு நிறுவப்பட்ட அப்துல் கலாமின் 7 அடி உயர வெண்கல சிலை மத்திய அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். தொடர்ந்து மத்திய அரசு சார்பில் அமைக்கப்பட உள்ள கலாம் தேசிய நினைவகத்திற்கும் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பொதுமக்களின ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர தீயணைப்பு படையினர் போராடி வருகின்றனர். தெற்கு கலிபோர்னியாவில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது. காட்டுப்பகுதி மிகவும் வறட்சியுடன் காணப்படுகின்றது. இதனால் ஆங்காங்கே தீ விபத்துகள் ஏற்படுகின்றன. பரவியுள்ள காட்டுத்தீ காரணமாக 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த காட்டுத்தீ காரணமாக ஒரே இரவில் 22,000 ஏக்கர் பரப்பளவு சேதமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்து வருவதனால் தீயினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதில் சிக்கல் நிலவி வருவதாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்துள்ளனர். காட்டுத்தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியில் 1600க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் மற்றும் வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியில் 2வது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 237 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துள்ளது. இதன்படி ஆஸ்திரேலியாவிற்கு 413 வெற்றி இலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் ஆஸ்திரேலியா தனது 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்துள்ளது. இன்றைய ஆட்ட முடிவில் ஆஸ்திரேலியா அணி 25 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.